குப்பையும் உப்புத்தொட்டியில போடுறேன் ஏன்டி? ஏய், இந்த அழுன தக்காளி, வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், முட்டை ஓடு, கத்தரிக்காய், முட்டைகோஸ், எலுமிச்சை பழம், பாகக்காய், டீ போட்டு முடிச்சிருக்க டீ துளி தானே உனக்கு குப்பையா? குப்பையா சொல்லு சுகந்தி. அழகி, ஏன்டி சந்தனமயி ஜோதிகா மாதிரி மாறிட்டு இருக்க? ஐயோ, நான் அதுக்காக சொல்ல சுகந்தி, இந்த மாதிரி நான் அழுகின பொருளை குப்பையில கொட்டுறதை விட வேற மாதிரி ஒன்று பண்ணோம்னா நமக்கு நிறைய காசு மிச்சமெல்லாம் மாசத்துக்கு 1000 நம்மளே சம்பாதிக்கலாம் சுகந்தி. எது, இந்த அழுகின பொருளை வச்சு மாசம் 500 சம்பாதிக்கலாமா? ஆமாடி. அப்ப என்ன முதல் சொல்லுடி, அதை நான் செய்யறேன். இரு, நான் உனக்கு செஞ்சே காமிக்கிறேன். அதை கூட முதல்ல இந்த காய்கறி எல்லாத்தையும் கொட்டி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி குப்பை தொட்டி கூட எடுத்துக்கணும். இந்த குப்பை தொட்டிக்கு அடியில ஒரு 5 ஓட்டை, அப்ப சைட்ல ஒரு 5 ஓட்டைன்னு சுத்தி ஓட்டை போட்டுக்கணும். போட்டுக்கணும். இப்ப இந்த தேங்காய் நார் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல என்ன மண்ணு இருக்கோ அந்த மண்ணுல கொஞ்சோண்டு இப்படி உள்ளுக்க தூக்கி விட்டுருக்கணும். இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் இந்த குப்பைன்னு சொல்லி குப்பையில கொட்ட வந்தியே இந்த காய்கறிகளை இப்ப நம்ம உள்ள ஒவ்வொன்னா போட போறோம். குறிப்பா இந்த மாதிரி முழு முழு காய்கறிகளா போட்டோம்னா சீக்கிரமே இந்த காய்கறிகள் மக்கி நமக்கு என்ன செய்ய போறோமோ அது கிடைக்காது. அதனால எந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ளுக்க போட முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம உள்ளுக்க போட போறோம். ஓஹோ, அப்ப நம்ம இதெல்லாம் பண்றது ஆல்ரெடி இந்த அழுகி போன காய மக்க வைக்கிறக்கா? ஆமாடி, மக்கு இல்ல சுகந்தி, வா மக்க வைக்க. இப்ப நம்ம காய்கறி எல்லாம் உள்ளக்க வெட்டி போட்டோமா, இப்ப இந்த சீக்கிரமே மக்கணும் அப்படின்னா சில நுண்ணுயிர்கள்லாம் வளர்ந்தா மட்டும்தான் சீக்கிரமே இந்த ஜாமான் எல்லாமே மக்க ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணலாம்னா 3 சொட்டு தயிரை இது மேல ஊத்தலாம். தயிரை ஊத்தியாச்சா? சரிடி, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? இப்ப வந்து தயிர் ஊத்திட்டமா, இதுக்கு மேல நீ டெய்லியும் மிச்சமாகற அந்த அழுகி போற தோல் காய்கறி எல்லாத்தையும் வந்து இதுக்கு மேல போட்டு போட்டு வச்சுட்டே வா. கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் அந்த மாதிரி சேமிச்சுட்டே இரு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இரு. எது, அழுகுன காய்கறி டெய்லியும் போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கிறதா? ஏண்டி, வீட்டுல 2 நாள் வச்சாவே கப்பு தாங்காது, எப்படி 1 மாசம் வரைக்கும் வச்சிருக்க முடியும்? அதெல்லாம் எந்த வாடையும் வராது சுகந்தி. அதுக்காக தான் இந்த சைட்ல அடியில தான் நம்ம ஓட்டை போட்டிருக்கோம்ல, அந்த ஓட்டை வழியா காத்து வெளியே போயிடும், வெளியே காத்து உள்ள வரும், அதனால எந்த கெட்ட வாடையும் வராது. அதே மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை கிண்டி விட்டுட்டு இருந்தாலும் உனக்கு வாடை வராது. முழுசா நம்ம பச்சை காய்கறிகள் மட்டும் போட்டு இதுல மக்க வச்சுட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு கெட்ட வாடை வரும். அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னா 50% நம்ம பச்சை காய்கறிகள் உள்ள போடணும், மீதி 50% இந்த மாதிரி காஞ்ச சருகு இலையெல்லாம் இருக்கும்ல அதை போடலாம். அவ தலையில வச்சு காஞ்சி போன பூவை தூக்கி எறிவோம், சாமி போட்ட பூவெல்லாம் இருக்கும், அந்த பூ எல்லாத்தையும் பிச்சு கூட போடலாம். ஆமா, இப்ப பச்சை காய்கறி இந்த மாதிரி எல்லாம் போடலாம்னு சொன்னேன், ஓட்ட போடுறது ஸ்மெல் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இது கீழே அந்த தேங்காய் நாரு அட்டைப்பெட்டி மண்ணெல்லாம் பொட்டியே, அது எதுக்காக? அது எதுக்காகனா இந்த அழுகின காய்கறில இருந்து நிறைய தண்ணி எல்லாம் வெளியே வரும். அப்ப தண்ணி வெளியே வரும்போது அந்த அட்டைப்பெட்டி வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா, அதனால கீழே வெளியே வர விடாம கீழே அடியில இருக்கனால அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றக்காக தான் அட்டைப்பெட்டி ஃபர்ஸ்ட் போட்டோம். இல்ல அதையும் தாண்டி அதிகமா தண்ணி வெளியே ஊத்துற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த குப்பை தொட்டிக்கு அடியில ஏதோ ஒரு தட்டை வச்சுக்கிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த தட்டுல சேமிச்சு இந்த தண்ணியை தூக்கிட்டு போய் நம்மளோட செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தணும்னா அது ஒரு உரமா போயிடும்ல. எது, உரமா போகுமா? அப்ப நம்ம உரமா செய்யறோம். ஆமா சுகந்தி, நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் அழுகி போன காய்கறி தக்காளி இதெல்லாத்தையும் வெளியே குப்பையில கொண்டு போய் கொட்டுறதுக்கு அதை நம்ம இயற்கை உரமா செஞ்சு நம்ம வீட்டுக்கு நம்மளே உரம் தயாரிக்கலாம். 4 வீட்டுக்கு நம்ம உரமும் தயாரிச்சு கொடுக்கலாம்ல, அதைத்தான் இன்னைக்கு உனக்கு இயற்கை உரம் செஞ்சு காமிச்சேன். இப்படிதான் பண்றதுக்கு இப்ப நம்ம வீட்லயே இந்த முட்டை அந்த வாழைப்பழத்தோல் இதெல்லாம் செடிகளுக்கு போட்டு தானே இருக்கும், அப்படியே பண்ணிக்கலாமே. இந்த மாதிரிதான் சில பேர் தப்பு பண்றாங்க. நம்ம நேரடியாவே கொண்டு போய் செடி மேல தூவி விடுறதுனால முழு சத்தும் அது கிடைக்குமா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி மக்க வச்சு ஒரு இயற்கை உரமா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான முழு சத்தும் கிடைக்கும். இதை நீ ட்ரை பண்ணி பாரு. இன்னைக்கு நம்ம 1 நாளைக்குள்ள காய்கறி மிச்சமானதை வச்சுதான் இந்த மாதிரி உனக்கு செஞ்சு காமிச்சேன். இதே மாதிரி அடுத்து வர 30 நாளைக்கு மிச்சமாகற காய்கறி அழுகி போன எல்லாத்தையுமே இதில் போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அதுதான் நமக்கு உரமாகிட்டு போக போகுது. இந்த சுகந்தி, இதை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுக்கு பின்னாடியோ இல்லாட்டி மேலே மாடிலேயோ கொண்டு போய் வச்சுக்கோ. ஏன்னா கொஞ்சம் கொசு தொல்லை வரும், வாடையும் கொஞ்சம் வரும் இல்லை, அதனால பின்னாடியோ இல்லை மாடிலேயோ வச்சிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. சரி அலெக்ஸ், நம்ம உரம் தயாரிக்க ஆரம்பிச்சு இன்னையோட 8 நாள் ஆச்சு. நான் ஒவ்வொரு நாளும் இந்த உரத்தை வந்து டெய்லி கிண்டி விட்டுட்டே இருப்பேன். இல்லாட்டினா அப்படி கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்படி மேலே கீழே மேலே கீழே இப்படி தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா, அதனால கீழே இருக்கிறதுலாம் மேலே வரும், மேலே இருக்கலாம் கீழே போயிடும். இப்போ இன்னைக்கு 8வது நாளுக்கான உரத்தை போட போகிறோம். 8 நாள் கடைசியில் இந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க.
இப்போ சின்ன சின்னதா பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது, உள்ள இருக்க நுண்ணுயிரிகள் எல்லாம் வளரும்னு சொன்னல, அந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் வளர ஆரம்பிக்குது. இப்பதான் நம்ம இன்னும் 20 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்குள்ள காய்கறி போடுமா? முப்பது நாள் முடிஞ்சிருச்சு. வேஸ்டான காய்கறி, வெங்காயத்தோல், முட்டவோடு இது எல்லாத்தையும் ஒரு குப்பைத்தொட்டில போட்டு வச்சிருந்தோம்ல, அதுதான் இந்த மாதிரி கருப்பா உரமா மாறி இருக்கு. வெயில்ல வச்சு எடுத்ததால இதுல எந்த கெட்ட வாடையோ பூச்சியோ எதுவுமே வரல. நம்ம வீட்டு செடிகளுக்கு மரங்களுக்கு இந்த உரத்தை தாராளமா பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏற்கனவே செஞ்சிருந்தாலோ இல்லை இனிமே நானும் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலோ கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி. பூச்சிக்கும் கூட பூத்து தேனா தரும்.